ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தென்றல் வாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தீபாவளி வரப்போது எல்லாரும் பர்ச்சேஸ் முடிச்சிட்டீங்களா? யார் பர்ச்சேஸ் பண்ணீங்க, என்னென்ன வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் வந்து முந்தா நாள் ஒரு அவுட்டிங் ஒரு வேலையை வெளியில் போயிருந்தோம். ஸோ அதோட பிளாக் தான் இது. போகிற வழியிலைங்க சூப்பராக வயல்வெளியெல்லாம் தாண்டி தான் போக வேண்டியிருக்கோம். டைமிங் சூப்பராக இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணிட்டே போனோம். பட் வரும்போது தான் ரொம்ப சிரமமாயிருச்சு, வெயில் வேறையா. அதனால நெல் வந்து பயிரிட்டுனாங்க, பாக்குறதுக்கே ரொம்ப ரம்யமா இருந்துச்சு. ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நானும் பாப்பா, அவரு மூணு பேர் தான் போயிருந்தாங்க, தம்பி வரல. இந்த வயல்வெளி கடக்க வரைக்கும் ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து சில்லுன்னு தான் காத்தடிக்கும், நல்லா இருக்கும். இந்த மாதிரி யாராவது அனுபவம் இருக்கான்னு தெரியும் எனக்கு சொல்றாங்க. வாழைத்தோப்பு, தென்னை மரம் எல்லாம் இருந்துச்சு. குக்கிங் விளாக்ஸே பார்த்துட்டு இருந்தா உங்களுக்கு போர் அடிக்கும் இல்லைங்க, அதனால தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக போடலாம்னு சொல்லிட்டு ஒரு ட்ராவல் விளாக் போட்டிருக்கேன். தென்றல் விளாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் என்னோட வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், சப்ஸ்கிரைபர்ஸ் என்னோட வீடியோ பார்க்க மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பா பாருங்க எங்க வீடியோஸ். 3K நம்ம தொட போறோம், எல்லாம் உங்களுடைய உங்களுடைய ஆசீர்வாதம் தான். கண்டிப்பா சப்ஸ்கிரைபர்ஸ் என்னோட வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா பாருங்க. போற வழியிலேயே வந்து பாப்பா சிரிக்க ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டா சரின்னு சொல்லிட்டு இடையிலேயே வந்து சாப்பிட்டு போயிட்டோம். பாப்பா பூரி கேட்டிருந்தாங்க, எனக்கு வேணாம்னு சொல்லியிருந்தேன். ஒரு செட் பூரி அவன் சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டு ஒரு பூரி எனக்கு கொடுத்துட்டா. சூப்பரான ஒரு காஃபி, அப்புறம் வடை. காஃபி பார்த்தீங்கன்னா செம்மையா இருந்தது. காஃபி கடையில இது பித்தளையில கொடுத்துருந்தாங்க. திருப்பி டிராவல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போற வேலையை முடிச்சுட்டு வரும்போது வந்து பாப்பா கொஞ்சம் நைட் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண வேண்டி இருந்தது, சரின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நைட் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தேன் நானு. அதை நான் உங்களுக்கு கடைசியா காட்டுறேன். இந்த காலத்து குழந்தைங்கலாம் வந்து இந்த மாதிரி பனியன் கிளாத்து, நான் நல்லா கூலிங்கான கிளாத் தான் வந்து லைக் பண்றாங்க. நம்ம என்னதான் காஸ்ட்லியா வந்து எடுத்து கொடுத்தாலும் அவங்க அதை லைக் பண்றது கிடையாது. பாப்பாவுக்கு வந்து ஒரு 4 செட் எடுத்திருந்தாங்க, பேண்ட்டு அண்டு நைட் சூட்டு தான். பேண்ட் அண்ட் பனியனு, இது வந்து ப்ரௌன் கலர் டிஷர்ட்டு, அதுக்கேற்ற மாதிரி பேண்ட்டு. இது வந்து மெரூன் கலரு, கிளாத்து சூப்பராகவே இருந்ததுங்க, ஒன்றும் குறை சொல்ல முடியாது, நல்லா இருந்துச்சு. அடுத்து வந்து ப்ளூ கலர்ல ஒன்று எடுத்திருந்தோம், இது வந்து ஃபுல் பேண்ட்டு, அதெல்லாம் 3/4. இது வந்து ஃபுல் பேண்ட்டு, அதுக்கு மேட்சிங்காக பேண்ட் கொடுத்துருந்தாங்க. பாப்பாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது வந்து ஒரு மாதிரி என்ன சொல்றது, காவி கலர் மாதிரி, அதுக்கு வந்து ப்ளூ கலர் பேண்ட்டு. நெக்ஸ்ட்டுங்க, இது வந்து சாரிலே வந்து அம்மா பொண்ணுக்கு ஒரு பொண்ணு டெய்லராக இருக்காங்க, ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க இந்த பெல்ட் எல்லாம் வச்சு. எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. சிந்தட்டிக் சாரி தான், அம்மா சாரி கட்டாமல் இருந்துச்சு. அதுக்கு வந்து அம்பர்லா கட்டிங் போட்டு சூப்பராக ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தாங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.